நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய நியூ வெரைட்டியான ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ போதும் ப்ரோ, என்ன ப்ரோ அடிக்கிட்டே இருக்கீங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதான் நம்ம நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மற்ற ஷாப்பில் அதான் நம்ம இதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஷாப்பிலலாம் வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் வந்து எப்படின்னா வந்து இதுதான் இது ஒரு மக்களுடைய அந்த இதே வந்து சுருக்கிறோம், நீங்கள் இதுக்குள்ளே செலக்ட் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ தான் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்லணும், அவங்க கற்பனை இதே வளர்க்கணும், அதிகமாக மாடல்ஸ் காமிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று நேரத்தில் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே காய் பிடிச்சி ஓம் வளர்த்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் அங்கே பிடிச்ச எல்லாமே வந்துடும். அது ஒன்று ஒவ்வொரு டிசைனில் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிச்சது அவங்க வாங்கிக்கணும்னு சொல்லி நம்ம இதில் 30+ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது, வெளியில் ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 hour மேலே ஆயிரும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வந்து நம்ம ஒரு ஒரு வாட்சுடைய மாடல் நேமு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அதோடய ப்ரைஸ் இது மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு வாட்சுடைய தனி ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டாப் டெக் கேஜஸ் அப்படின்ற சேனல் இருக்குது, அது வந்து நம்ம கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். அந்த சேனலில் போயிட்டு நீங்கள் அந்த நம்ம நிறைய எல்லா கேஜஸ்டைய ரிவ்யூ போட்டுருக்கோம், ஸ்மார்ட் வாட்சஸ்னு இல்லாமல் எல்லா கேஜஸ் ரிவ்யூ இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அதில் தனியாக பார்த்து ஒரு ஒரு வாட்சுடைய ரிவ்யூ ஒரு ஒரு கேஜஸ்டுடைய ரிவ்யூ 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளியரான ஐடியா கிடைக்கும், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம ஸ்டார்டிங் நம்ம அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெரைட்டியாக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா வந்து கிட்ஸுக்கு ஸ்டார்டிங் 12 இயர்ஸ் குள்ளே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சு, அதுக்கப்புறம் 15 to 35 to 35 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு ரேஞ்சு, அதுக்கப்புறம் 35 வந்து அந்த 60 மோஸ்ட்லி இந்த 12 இயர்ஸ்க்குள்ள உள்ள கிட்ஸு, அதுக்கடுத்து யங்ஸ்டர்ஸுக்கு தனியாக வந்து அந்த மாதிரி மாடல்ஸ் பிடிச்சிருக்கோம். நம்ம ஸ்டார்டிங் கிட்ஸ்லேருந்து பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம 850 வச்சுருக்கோம், 850 ஒரு காலிங் ஃபங்க்ஷன்ஸோட ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சீரிஸ் 5 வரும், T55 ஒரு மாடல். இது அன்பாக்ஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாப் வரும், நெக் ஸ்டாப் வரும், பிளெயின் ஸ்டாப் வரும், சீரிஸ் 5 ஆஃப் டிஸ்பிளே வரும், காலிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 வரும். ஓகே 850 கிட்ஸுக்குள்ள 12 இயர்ஸ்க்குள்ளே உள்ளவங்களுக்கு. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குள்ளே தான், இதில் ரியல்மி 1+ ரெண்டுமே ஒன்று தான் பாக்ஸ் மட்டும் வரும், இதுலேயும் அதே சேம் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 வரும். ஓகே அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரிஸ் 5 இதெல்லாம் ஆஃப் டிஸ்பிளே வரும், இது வந்து சீரிஸ் 6 ஃபுல் டிஸ்பிளே வரும், எக்ஸைட் மேக்ஸ்னு ஒரு மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் வால்பேப்பர் வச்சுக்கலாம், காலிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100 வரும், 1100 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா i7 Pro மேக்ஸ், இது சீரிஸ் 6, ஃபஸ்ட்டு பார்த்த சீரிஸ் 5, 6, இதுக்கு அடுத்து 7 உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே வந்துடும், உங்களுக்கு பின்னாடி சீரிஸ் 7 பிரிண்டட் வந்துடும், உங்களுக்கு ஸ்க்ரோலிங் பட்டன் ஒர்க் ஆகிடும், டபுள் பட்டன் வந்துடும். இதில் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும், ஓன் வால்பேப்பர் வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் 1200 வரும். இப்போ பார்த்தது எல்லாமே 5 மாடல்ஸ் தான் கிட்ஸுக்குள்ளது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஃபுல்லாக 15 இயர்ஸ்லேருந்து ஒரு 35-45 இயர்ஸ் அந்த அபோ அண்ட் அபோ அந்த ஏஜில் பார்த்துடலாம். அவங்கள மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்லேருந்து அபோவ் ஏஜ் உள்ளவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1500 இது ஃபுல் டிஸ்பிளே வந்துடும், ஸ்க்ரோலிங் வந்துடும், டபுள் பட்டன் ஒர்க்கிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் அவைலபிலிட்டிஸ் இது எல்லாமே இருக்கும், நம்மகிட்ட பிளாக், ப்ளூ, ரெட்டு, கோல்டு, ஒயிட் அந்த மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே வந்துடும், இல்லை ஸ்க்ரோலிங் பட்டன் ஒர்க் ஆகிடும், ஓன் வால்பேப்பர், காலிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1500 வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் 7 இது வந்து எல்சிடி டிஸ்பிளே, உங்களுக்கு அது நம்ம பார்த்தது எல்இடி, இது எல்சிடி டிஸ்பிளே, ஸ்க்ரோலிங் ஒர்க் ஆகிடும், ஃபுல் டிஸ்பிளே, உங்களுக்கு காலிங் ஃபங்க்ஷன்ஸ், ஓன் வால்பேப்பர் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் 1450 வரும். ஓகே 1450 ஸ்டார்டிங், 1500 சொன்னால 450 ஸ்டார்டிங் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SW22 மாடல், இது என்னன்னா வந்து 6 சீரிஸ் தான், சேம் அதே தான். இதில் என்னென்ன வந்து உங்களுக்கு இன்பில்டாக எல்லா வாட்சிலையுமே ஒரு 6-7 வால்பேப்பர் தான் கொடுப்பாங்க, இதில் 30+ வால்பேப்பர்ஸ் இருக்கும் இன்பில்டாகவே. ஓகே ஓகே, அதனால் இதில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும், மற்றபடி குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா W26+ ஒரு மாடல், இது என்ன மெயின் இதில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபோன்லலாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 00 நோக்கியா மாதிரி, இது வந்து ஸ்மார்ட் வாட்சில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன வாட்ச் இது தான், W26+ சொல்லுவாங்க. இதில் என்னென்னா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வாங்கினா ஒருத்தவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவரே வந்து நண்பர் 2 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாட்ச், இன்னும் எனக்கு என்ன அவர் நார்மல் யூஸ் கூட போடுறாரு, என்னடா ஒரு ரஸ்ட்டு கூட ஆகலே நல்லா தானே இருக்குது அப்படின்னோடனே அது கூட லைட்டாக இங்கே வெளியே அடித்தா கூட கை வச்சு தொடச்சா போயிடுது, அந்தளவுக்கு தான் இருக்குது. அதோடய குவாலிட்டி அந்தளவுக்கு ப்ரீமியமாக கொடுத்துருந்துருக்காங்க, எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வரது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு நல்ல ப்ரீமியம் மாடல், இதில் வந்து நிறைய காப்பீஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வந்து காப்பீஸ் வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும், அது இல்லாமல் டபுள் பட்டனில் கொடுத்துருக்காங்க, அது வந்து இது ஃபுல் பிளாக் மாதிரி இருக்குது, அது பார்க்கவே கொஞ்சம் சில்வருக்கு இது மாதிரி இருக்கும், அந்த கலரில் இருக்கும். அது இல்லாமல் இதோடைய கனெக்ட் பண்ணுற ஆப் வந்து எம்ஆக்டிவ் இருந்தால் ஒரிஜினல், எம்ஆக்டிவை தவிர வேறு எந்த ஆப் இருந்தாலுமே அது வந்து காப்பி. ஓகே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சிலே எனக்கு ஆப்பிள் லோகோட வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு சீரிஸ் 7 வித் ஆப்பிள் பேக்கிங்கோட ஆப்பிள் லோகோவில் கொடுக்குறோம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே உங்களுக்கு 2535 வந்துடும், ஆப்பிள் லோகோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்பிள் பேக்கிங்கோட அந்த மாதிரி வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1850 கொடுக்குறீங்க. ஓகே 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 1850 உங்களுக்கு சீரிஸ் 7 ஆப்பிள் லோகோ.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா i12 ஒரு மாடல், இதுவும் நல்ல ஃபேமஸான மாடல், நல்ல செல்லான மாடல். இதில் சிங்கிள் பட்டன் வரும், எல்இடி டிஸ்பிளே, சார்ஜ் பர்சன்டேஜ் வந்து பேட்டரியில் காமிக்கும், உங்களுக்கு பர்சன்டேஜில் காமிச்சிடும், கலர்ஸ் நிறைய இருக்கும், பார்க்க செம்ம ஸ்மூத்தியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நார்மல் டெய்லி வேருக்கு வந்து எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்தாலும் நல்லா உழைக்கும், லைஃப் கொண்டு இருக்கிறது வந்து நல்ல குவாலிட்டி வைஸ் நம்ம பெட்டராக இருக்கும். 2000 ரேஞ்சுக்கு மேலே போயிட்டாலும் நல்ல குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 வரும். எப்படி ப்ரோ உங்களால் மட்டும் இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியுது? நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம் நம்ம வந்து. நான் ரோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேரில் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி வேறு ஒன்று வச்சிருக்கோம். ஆனால் நம்ம சில டைம் ஓனாக இம்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அந்த செலவுலாம் மிச்சமாயி கை மாறாமல் வரணும்னா நம்மள்கிட்ட நிறைய கம்மியாக கொடுக்க முடியும். ஓகே 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 ஓகே. அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா SW22 Pro. நம்ம ஆல்ரெடி பார்த்த SW22 அதே மாதிரி மாடல். இதில் வந்து என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். இது ஒயர்லெஸ் சார்ஜர் டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஒயர்லெஸ் சார்ஜர்னு வெளியே போயிட்டாலே 3525 அப்போ தான் வரும். நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 22 வரும். 22 வித் ஒயர்லெஸ் சார்ஜரோட ஆப்பிள் ஒரிஜினல் ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரியே வந்துடும் அப்படி வச்சிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா SW சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான சீரீஸ். ஆரம்பத்தில் வந்தது ரொம்ப நல்ல ப்ரீமியமான குவாலிட்டி, வாட்டர் ப்ரூஃப் வந்துடும், இதில் தண்ணியில் முக்கிய எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, காலிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும், ஓன் வால் பேர், ரெண்டுமே எல்இடி டிஸ்பிளே. இதில் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில வாட்சஸில் இல்லாத. அது என்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்மளுடைய கூகுள் பேவோ ஃபோன்பே அது வந்து சைனா மேட்னால இதில் அலிபேன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அலிபே வந்துட்டு இதில் நம்ம கியூஆர் கோட் ஆட் பண்ணிட்டுவாங்களா, அந்த வாட்சை போய் ஸ்கேன் பண்ணாங்கன்னா வந்து அந்த டேரக்ட் அவங்களோட இதை கொண்டு போயிடும். அதே மாதிரி பிஸ்னஸ் கியூஆர் கோட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் கியூஆர் கோடில் என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் கார்டு இப்போ ப்ரோ இருக்காருன்னா உதாரணத்துக்கு அவங்களுடைய சேனலோட லிங்க்கை இதில் போட்டு காப்பி பண்ணாங்கன்னா நான் அவங்க இந்த வாட்சை போய் ஸ்கேன் பண்ணோன்னா அவங்க சேனலுக்கு நான் டேரெக்டாக போயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. SW16 12 ரெண்டுமே வரும். இது ரெண்டுக்குமே என்ன, ரெண்டுமே ஒரே சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ஸுக்கு வந்து இது வந்து சின்ன ரிஸ்ட் உள்ளவங்களுக்கு இது பெரிய ரிஸ்ட் உள்ளவங்க 44 mm இது நார்மலாக யார் வேணாலும் போடலாம். 40 mm சின்ன ரிஸ்ட் உள்ளவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இது SW12 மாடல். இது 1900 வரும். SW16 2200 வரும். ஓகே, ரெண்டுமே நல்ல குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி. அது இல்லாமல் இப்போ எனக்கு வந்துட்டு ஆப்பிள் லோகோலேயே கொஞ்சம் ஆப்பிள் பேக்கிங்கோட கொஞ்சம் ப்ரீமியம் வேணுன்றவங்களுக்கு இது 6 series வரும். ஃபுல் ஆப்பிள் பேக்கிங் ஒரிஜினல் வர மாதிரி வந்துடும். பார்த்தீங்கன்னா ஸ்டாப் தனி பாக்ஸ், இதுக்கு தனி பாக்ஸ்ன்ற மாதிரி வந்துடும். இதுவும் குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அவங்களாம் வந்து நம்ம எதனாலும் தூக்கிட்டு வந்து இது பண்ணிடுவாங்க. அவங்களே ஒரு கம்மியாக இல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் AW300 மாடல் நேமே. இதுவும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நானும் யூஸ் பண்ண வச்சு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கங்கள அவங்க எப்படியும் ஒரு ரிட்டர்ன் வந்துடுவாங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. அவங்களே சொல்லாமல் இருக்காங்கன்னா நல்ல குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 வரும். அடுத்து சீரிஸ் 6 எனக்கு கொஞ்சம் பெரிய டயலில் வேணும். 44 mm இல்லாமல் 45 வேணும். நம்ம 45 mm இது பார்த்தீங்கன்னா வித் ஆப்பிள் லோ கூட வந்துடும். மெயின் மெனு ஸ்டைல் வந்து 5 main menu ஸ்டைல் வரும். எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயும் 2 menu ஸ்டைல் இருக்குன்னா இதில் 5 main menu ஸ்டைல் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயர்லெஸ் சார்ஜர் நல்லா குவாலிட்டி வைஸ் கம்மியாக இருக்கும். இதுலேயும் ஆப்பிள் லோ வந்துடும். இதோட ப்ரைஸ் 25 வரும். மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது i7 Pro ஒரு மாடல். இதில் என்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு என்கோடர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, 1.75 inch டிஸ்பிளே ஸ்க்ரீனு, IP67 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, 4 style menu கொடுத்துருக்காங்க. மெயின் ஸ்டைல் 4 style கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கேஷுவல் கேம்ஸ் இது வந்து இது கேமிங் வாட்ச்னே சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஃபோனில் 12GB 8GB தான் மாதிரி இதில் வாட்சில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பேட்டரி லைஃப் லாங் பேட்டரி லைஃப். அது இல்லாமல் இதில் மெயின் என்னென்னா வந்துட்டு அந்த ஜிங்க் அலாய் ப்ளஸ் எலக்ட்ரோ பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அவங்களுக்கு காமிக்கிறேன். எலக்ட்ரோ ஜிங்க் அலாய்னா வந்து அது மெட்டீரியல், அது யூஸ் பண்ண மெட்டீரியல், அது ஃபுல்லாகவே சுற்றி பிளாஸ்டிக் வராது, உங்களுக்கு ஃபுல்லாகவே அலுமினியமில் வந்துடும். இதுக்கு அந்த அலுமினியம் இது கொடுத்து அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோ பிளாட்டிங் அப்படின்ற அது ஒரு கோட்டிங். அது கொடுத்துட்டாங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த இது வந்து உங்களுக்கு கலர் அவ்வளோ சீக்கிரம் போகாது. இது பார்க்க உங்களுக்கு பிளாக் கலர் மாதிரியே இருக்காது, சில்வர் மெட்டல் மாதிரியே இருக்கும். கலர் வைஸும் செம்மையாக இருக்கும். இதில் உங்களுக்கு என்னன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மூத் செம்ம ஸ்பீடாக இருக்கும் யூஸ் பண்ணும்போது. வந்து நம்ம சார்ஜ் இல்லை, நீங்கள் சப்போஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நம்ம இது போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கும், நல்ல குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும். ஸ்க்ரோலிங் ஒர்க் ஆகிடும், ஓன் வால் பேப்பர், ஹார்ட் ரேட் பில் பேப்பர் எல்லாமே வச்சுக்கலாம். நான் பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக நல்லா செல்லாகிட்டு இருக்க மாடல் i7 Pro. ஓகே, பார்த்தீங்கன்னா W17 ஒரு வாட்ச், மைக்ரோவேவ்ன்ற ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து 500+ வாட்ச் ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆப்பிள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் காலிங் ஃபங்க்ஷன்ஸ், ஓன் வாட்ச் எல்லாமே வரும். இதில் என்ன ஸ்பெஷல், மெயின் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு திருப்பி அந்த 1.75 inch பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க, ஷேக் பண்ணாலே ஆன் ஆகிடும். எஜ்ஜு டு எஜ்ஜு டிஸ்பிளே உங்களுக்கு அதோடைய ஃபுல் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணும்போது இருக்க அந்த நம்மளுக்கு அந்த சுகம் இருக்குது, அது வந்து நான் சொல்ல முடியல வீடியோவில். அந்தளவுக்கு ஒரு செம்ம ஸ்மூத்னஸ் அந்த கை சில நம்ம பழைய ஃபோனில் வச்சுட்டு கையிட்டு நம்ம யூஸ் பண்ணும் போதும் பெரிய பெரிய ஃபோனில் நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம கையோட இதுக்கே தெரியும். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணும்போது அந்த கையோடைய அந்த இதுவே வந்து சமையதுவார். இப்போ எந்த ஆப்ஷனுக்குள்ளே போனாலும் பாருங்களேன், உங்களுக்கு வந்து அந்த டைம் மேலே அப்படியே காமிச்சிரு, ஒரிஜினலில் அப்படி வருமோ அதே மாதிரி. உதாரணத்துக்கு கான்டாக்ட்ஸ்குள்ளே மியூசிக்கில் போகிறேன்னு வைங்களேன், மேலே டைம் வந்துடும். அப்படியே ஒரு ஒரு இடத்துக்குள்ள செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறேன்னா மேலே டைம் அப்படியே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்துடும். போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் 7 ஒரிஜினலில் வர மாதிரி வந்துடும். செம குவாலிட்டி, ப்ரீமியமாக இருக்குது, நல்ல குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 வரும்.
உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியும் இந்த எச்டி டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இதில் ஃபஸ்ட்டு இறங்கியிருக்கோம், இதில் ப்ரைஸ் 2500. இதுலேயே இன்னும் ஒரு பயங்கரமான வாட்ச் இருக்குது, இதே சேம் ஃபீச்சர்ஸ் இதை விட இன்னும் அதுவும் ஒரு நம்ம யார்ட்டையும் இல்லாத மார்க்கெட்டு. அதை நம்ம ஓப்பன் சேலஞ்சே கொடுத்து ஒன்று சொல்லுவோம், அதை நம்ம அடுத்து நம்ம போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா K17 ஒரு மாடல், இதுவும் சீரீஸ் 7 வித் ஆப்பிள் லோகோ. சீரீஸ் 7 ஆப்பிள் லோகோவில் வித் அந்த இதோட வந்துடும், உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜரு, சிறி ஒர்க்கிங் வந்துடும், தீம் வந்துடும், இதில் நல்ல குவாலிட்டியான ஃபோன் இது வந்துடும். ஸ்டாப் குவாலிட்டிலேருந்து வாட்ச் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸ்டாப்புக்கு தனி இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும், வித் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 வரும் சீரீஸ் 7 வித் ஆப்பிள் லோகோட. அடுத்து பார்த்தீங்கன்னா D7 Pro Max ஒரு மாடல், ஒரு மாடல் நான் காமிச்சிருப்பாரு. இதில் என்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டி செவன் ப்ரோ மேக்ஸ்ன்ற இதில் வந்துட்டு உங்களுக்கு மற்ற வாட்ச்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்கும் இதுக்கும் டயலே வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒரு ஸ்டைலில் இருக்கின்ற மாதிரி, இது டயல் ஸ்டைலே வந்துட்டு ஒரு பயங்கரமாக இருக்கும் பார்க்க. மற்ற இது மாதிரியே இருக்காது, டயல் ஒரிஜினல் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் லொக்கேஷன் ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில். இதோட ரிவ்யூ தனியாக பார்க்கணும் கூட நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்கோங்க. லொக்கேஷன் ஷேரிங் இது கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தான் உங்களுக்கு. இதோட வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500. லொக்கேஷன் ஷேரிங் ஆப்ஷன் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அடுத்து பார்க்க போகிற வச்சா நான் சொன்ன மாதிரி புதுசாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி புதுசாக மேட் பண்ண மாதிரி யார்ட்டையுமே இருக்காத சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மாடல் நம்ம காமிக்கிற இந்த மாடலு இந்த டைம்லேருந்து வச்சுக்கோங்க, ஒரு 1 வீக் டைம் வச்சுக்கோங்க. அந்த 1 வீக்குள்ளே நான் அந்த கடையில் பார்த்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க அந்த கடையில் போய்ட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னா அந்த வாட்சை நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். சேலஞ்சே பண்ணுறீங்க, சேலஞ்சு பண்ணுறேன்னு சொன்னீங்க, அது இதுதானா ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறோம். இதிலே நம்ம அதில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அதுலேயே எஜிடேஜ் டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி காமிச்சோம்னா அதில் வர மாதிரி இதில் எஜிடேஜ் டிஸ்பிளே அந்த டிஸ்பிளே ஸ்மூத்னஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃபுல் க்ரோலிங் வந்துடும், அனிமேஷன் வால்பேப்பர் வந்துடும். இந்த டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸும் அதில் சொன்ன மாதிரியே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அந்த எஜிடேஜ் டிஸ்பிளே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற இதில் வர மாதிரி உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜரில் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தது கூட கீழே விழுந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்னஸ் வந்து தெரியும் நினைக்கிறேன் வீடியோவில் நம்ம கிரிப் பண்ணிடுங்க. கிரிப்னஸ் வந்து அவ்வளோ ஒரிஜினலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மெயின்னா வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே பவர் பேங்க் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா வாட்சில் ஒயர்லெஸ் பவர் பேங்க், ஜஸ்ட் இதை இப்படி வச்சுட்டு இந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓ இதை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் 15 மினிட்ஸ் ஆகும். இதில் 5 டைம்ஸ் வாட்சை சார்ஜ் பண்ணிக்கலாம், ஈஸி டு கேரி, இது எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருவோம், இதே லென்த்தான கேபிள். அது தனியாக சார்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு தனியாக ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருவோம், அதுவும் நீங்கள் வெளியே கேரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டாப் ஒன்று கொடுத்துருவோம், பக்கா குவாலிட்டி. இந்த ஸ்டாப்போட குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், மேனுவல் எல்லாமே வந்துடும் கிட்டோட. இதை இதுதான் ஸ்பெஷல், எங்கேயுமே பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரி ஒயர்லெஸ் நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஜாதிங்க. இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். அது நல்ல புதுசாக சயின்ஸ் டெக்ல யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கேரியாக இருக்கும். யாராச்சும் போக மாட்டேன் ஆஃப் இப்போ சார்ஜிங்னால தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு இதோட எடுத்துகிட்டு போயிட்டாங்க 5 டைம்ஸ்ன்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெளியூருக்கு போனாலும் இங்கே இருந்தாலும் ரொம்ப ஒரு சம இதில் கொண்டு வந்திருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3500 தான். நம்மகிட்ட சொன்ன மாதிரி நம்மகிட்ட வாரண்டி இருக்குனாலும் வாரண்டி இருக்குன்னு ப்ரோ முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அர்பன் லைஃப்னு ஒரு பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பேக்கப்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக 1.75 இன்ச் பெரிய டிஸ்பிளே வந்துடும், ஓன் வால்பேப்பர், காலி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பார்த்த வாட்ச் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா வாட்சை வந்து நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிட்ட இப்படி வச்சு பேசுகிறாப்புல இருக்கும், டிஎம் இங்கே வச்சு நீங்கள் பேசுகிறாப்புல இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லா வாட்சுமே காப்பி வச்சு. இது பிராண்டட்னும் போது நீங்கள் சும்மா ஜெஸ்ட் நீங்கள் இப்படி எழுதிங்கன்னா நீங்கள் எழுதிட்டு இப்படி பேசலாம், கீழே வச்சுட்டு இப்படி பேசிட்டு கூட இப்படி பேசலாம். அந்த அளவுக்கு சவுண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா கேட்கும், அவங்க பேசுகிறவங்களுக்கும் ரொம்ப கிளியராக இருக்கும் ஆடியோ கிளியரன்ஸ். நான் யூஸ் பண்ண வச்சு சொல்கிறேன், இது நம்மளோட ரிவ்யூ. சார்ஜிங் பேக்கப்லாம் உங்களுக்கு 1 வீக் நிற்குதுன்னு சொன்னாங்க, ஜிங்கல் ஆகி வந்துடுது. இது என்னென்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடுது, 1 இயர் வாரண்டி. ஓகே ஓகே, இது 1 இயர் வாரண்டி வாரண்ட்டி வந்துடும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் பீஸ்னா பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துரும், ஃபால்ட்னா அப்படியே ஒரு பீஸ் மாற்றி கொடுத்துரும். ஓகே ஓகே, செம்மையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இதோட அந்த கம்பெனியோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6999, 7000 ரூபா போட்டிருக்காங்க. இது நீ அமேசானில் போனாலுமே உங்களுக்கு 6500 வரும். நம்மளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அப்படியே கொடுக்குறோம், 3500 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
ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 2 இதில் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் ஓன் மல்டிபிள் எல்லாமே வந்துடும். அதிலே பார்த்தீங்கன்னா இது சாம்சங் ஆக்டிவ் 2, ஆக்டிவ் 2 வந்து இது காப்பி ஃபஸ்ட் காப்பி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா வந்து அமோல் டிஸ்பிளே வரும், டிஸ்பிளே வந்து அமோல்டு அண்ட் டிஸ்பிளேட ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். இதிலே ஓன் மல்டிபிள் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸும் 2. இது வந்து கொஞ்சம் நார்மல் லேடிஸும் போடலாம், நார்மல் ஜென்ஸும் போடலாம், கொஞ்சம்
ப்ரீமியமாக இருக்க மாதிரி, வெளியே கொஞ்சம் ரேராக போட்டு போகிற மாதிரி இருக்கும், இது ஸ்போர்ட்ஸ் லுக்கு நார்மல் அடி அடிக்கிற மாதிரி இருக்கும். இது டூ, ரெண்டுமே 2-2. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆக்டிவ் த்ரீ, இது கேலக்சி ஆக்டிவ் த்ரீ. இதில் என்ன ஸ்பெஷல்னா ஆக்டிவ் டூ மாதிரியே தான், நான் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டிஸ்பிளே வரும். ஆக்டிவ் டூவில் உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வருதுன்னா, இங்கே வரையும் வருதுன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக வரும். அது இல்லாமல் இது ஆக்டிவ் டூவோட ரொம்ப வெயிட்டாக இருக்கும், நல்ல ஹெவி மெட்டல், சுற்றி ஃபுல்லாகவே அலுமினியம் பாடி, சைடில் கீழே அடி வாங்க தாங்கும். சார்ஜ் பேக்கப் வந்து ஆக்டிவ் டூவோடய நல்லா நிற்கும், அது ஒரு 2-3 டேஸ் நிற்குதுன்னா இது உங்களுக்கு 4-5 டேஸ் தாராளமாக நிற்கும். அந்தளவுக்கு சார்ஜிங் பேக்கப் நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் 2-5 வரும். ஆக்டிவ் த்ரீ, இது மாடல் நேம் K50 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி வாட்ச் த்ரீ. இதில் என்னென்னா நம்ம பார்த்தா ஆக்டிவ் டூ ஆக்டிவ் த்ரீக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா வந்து ஆக்டிவ் டூ ஆக்டிவ் த்ரீ ரெண்டுத்துமே லோகோ வராது. இதில் ஆனால் பண்ணும்போது சாம்சங் கேலக்சி வாட்ச் த்ரீ அப்படின்ற அந்த லோகோ வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து உங்களுக்கு அந்த இது மாதிரி வந்துடும், மேலே ஆங்கிள் ஆன்டிக்கு பார்க்க அதோடைய இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்ஸ் வந்து இதுக்கு வந்துட்டு சார்ஜர் இந்த மாதிரி மேனுவல் சார்ஜர் வந்துடும், மேனுவல் வந்துடும். லெதர் ஸ்டாப் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே சும் ஹை கிளாஸாக இருக்கும். வாட்சில் ஸ்மார்ட் வாட்சில் லெதர் ஸ்டாப் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க, இது ஸ்மார்ட் வாட்சுக்கு லெதர் ஸ்டாப் வரும், அன்லாக் வாட்ச் மாதிரி இருக்கும் போட்டிங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் 4 கிளாசிக், சாம்சங் கேலக்சி வாட்ச் 4 கிளாசிக். இது என்னென்னா சேம் அது ஆக்டிவ் வாட்ச் 3 மாதிரியே, இது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கும்னு வாங்கிக்கலாம், அதுக்கு இது கொஞ்சம் லைட்டாக குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகும். சேம் அதே லெதர் ஸ்டாப் வந்துடும், இதே மாதிரி மேலே அந்த இது வந்துடும் உங்களுக்கு ஸ்க்ரோலிங் இந்த இது வந்துடும், டபுள் பட்டன் வந்துடும். ஆன் ஆஃப் பண்ணும்போது சாம்சங் கேலக்சி வாட்ச் 4 அப்படின்னு காமிச்சிடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2-8 வரும், 200 அதை வித்தியாசம் எடுத்துக்கணும். ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வாரண்டி ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்த மாதிரி, இது ஒரு வாரண்டி ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி காமிச்சிருந்தோம், அர்பன் லைஃப்பில் ஸ்கொயர் டைப் காமிச்சிருந்தோம். இது அர்பன் லைஃப்பில் வந்து உங்களுக்கு இது ரவுண்டே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பேக்கப் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸ்டாப்ஸ் ரிமூவல் மாற்றிக்கலாம், ஓன் வால்வ் பேப்பர் வச்சுக்கலாம். உங்களுக்கு பேட்டரி பேக்கப்லாம் உங்களுக்கு 15 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க, மினிமம் ஒரு 10 டேஸ் ஆச்சு நிற்கும் இதில் பார்த்தீங்கன்னா. ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுருப்பாங்க 7899 போட்டிருக்காங்க, நியர்லி 9000. வெப்சைட்டில் போனால் கூட உங்களுக்கு 8000 கிடைக்கும். நான் வந்துட்டு இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4-5 அப்படியே பாதி கொடுக்கீங்க, அப்படியே பாதி பாதி வித் 1 இயர் வாரண்டியோட கொடுக்குறோம். 1 இயர் வாரண்டியோட வெறும் 4500 எம்ஆர்பி 999 இருக்கு, 9000 இருக்கு. நம்மளோட ப்ரைஸ் வெறும் 4-5 வரும். வாட்ச் இஸ் ஹீட்ஸ்னு ஒரு பிராண்டு, இது நம்ம பார்த்தது வந்து இந்தியா பிராண்டு, இது வந்து துபாய் பிராண்ட் இம்போர்ட்டட். இது வாட்ச் பார்த்தீங்கன்னா ஹீட்ஸ் ஒரு பிராண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ வச்சு சொல்லணும். நான் யூஸ் பண்ணி பார்க்கணும், நம்மளாம் அப்பப்போ பார்க்குறது தான். கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு சொன்னாங்க நான் வந்து சார்ஜ் பாய் இது தாராளமாக 15-10 டேஸ் நிற்கிது, கால்ஸ்லாம் பேசாமல் யூஸ் பண்ணால் நான் நல்லாவே நிற்கிது, கால்ஸ் மியூசிக்லாம் மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம், இதில் மியூசிக்லாம் ப்ளே பண்ணால் எனக்கு ஒரு 5 டேஸ் தாராளமாக நிற்கிது, நல்லா இருக்குது பை சார்ஜிங்லாம் இது மாஸ்டர் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வாரண்டியோடு வந்துடும். ஹீட்ஸ்ன்றது ஒரு துபாய் பிராண்ட், ஃபுல்லாகவே இன்டர்நேஷனல் பிராண்ட், இது இங்கே நம்ம இது இந்தியா பிராண்ட் கிடையாது. நல்ல குவாலிட்டி, டபுள் ஸ்டாப் வந்துடும் உள்ள. இதோடைய நம்ம ரிவ்யூ கூட நம்ம சேனலில் பார்க்கணும், பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஃபால்ட்டுனா வந்துட்டு ஒன்றுமே கேட்க மாட்டோம், ஃபால்ட்டுன்னு எடுத்துகிட்டு வரீங்களா கொடுத்துட்டு வர பீஸ் அந்த செகண்டே ஒரு மிஞ்சி போனால் ஒரு நிமிஷத்தில் மாற்றி கொடுத்துரும், பிரச்சனை இருக்காது. பீஸ் டூ பீஸ் 3 மந்த்ஸ்க்குள்ளே ஃபால்ட்னா வந்துட்டு. ஓகே. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஒரு 3000 அந்த மாதிரி. இது வந்து யார்ட்டி இல்லாத ஒரு மாச்சு, புதுசாக நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ தான். ஒன் ப்ளஸ் வாட்ச் ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸில் லேட்டஸ்ட்டாக ஒரு சீரீஸ் விட்டுருந்தாங்க, என்ன சீரீஸ்னால் வந்துட்டு ஹாரி பாட்டர் எடிஷன் விட்டுருந்தாங்க, அதிலே அப்படியே காப்பி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இது ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இதில் என்ன இதுனா வந்துட்டு ஒன் ப்ளஸோடைய லோகோ எல்லாம் எடுத்துருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்ன்றது இங்கே பட்டனில் ஒன் ப்ளஸ், இந்த வாட்சில் அந்த லோகோ இருக்காது, பார்க்க செம்ம ஹை கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரோலிங் பட்டன் ஒர்க் ஆகிடும், உங்களுக்கு வால் பேப்பர் ஓன் வால் பேப்பர் வச்சிக்கலாம், காலிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும். என்னென்னா வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ரவுண்டே வாட்சஸ்ஸுமே சரி உங்களுக்கு வந்துட்டு இது வராது, எல்லாமே மேக்னெட் பின் சார்ஜர். முன்னத்தில் மட்டும் தான் ஒயர்லெஸ் சார்ஜர், இது வரைக்கும் எங்கேயுமே லான்ச் பண்ணல மேக்னெட் பின் ஒயர்லெஸ் சார்ஜரில், இதுதான் ஒயர்லெஸ் சார்ஜர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. ஜஸ்ட்டு இப்படி உட்கார வச்சா போதும், நீங்கள் மேலே உங்களுக்கு பின் எதுவுமே இருக்காது, ரெண்டுத்துலையுமே பார்த்தா கிளியராக தெரியும் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் டுவல் ஸ்டாப் கொடுத்துருவாங்க, ரப்பர் ஸ்டாப்பும் வந்துடும், ரெண்டு ஸ்டாப்புடைய குவாலிட்டியுமே உங்களுக்கு தொடங்கும் போதே ஃபீல் தெரியும், ரெண்டுமே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒன் ப்ளஸ்ன்றது அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3-5 வரும், 3-5 உங்களுக்கு டுவல் ஸ்டாப்பு வித் ஒயர்லெஸ் சார்ஜரோட தரும். ரவுண்டில் எங்கேயுமே ஒயர்லெஸ் சார்ஜர் பார்த்துருக்க முடியாது, தான் ஃபஸ்ட் லான்ச் ஆயிருக்கு. ஃபாசிலில் ஜென் 6 இதுவும் புது மாடல் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம், 1 வீக் தான் வந்துச்சு வந்து. இது பார்த்தீங்கன்னா பேக்கிங்லேருந்து எல்லாமே பக்காவாக வந்துடும், உங்களுக்கு அன்பாக்சிங் காமிச்சிடலாம் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் லெதர் ஸ்டாப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் பார்க்கும் போது, உங்களுக்கே எனக்கே பார்த்தோன்னா கையில் கிட்டணும் போல அந்த மாதிரி ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டி இதில் என்னென்ன வந்து ரெண்டுத்துக்குள்ள டிவைடன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க, இந்த டிஸ்பிளேக்கும் இதுக்குள்ள டிவைடன் ரெண்டு சொல்கிற கிரவுண்ட் கிளியர் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஸ்க்ரோலிங் ஒர்க் வந்துடும், இதில் பார்த்தீங்கன்னா ஓன் வாழ்க்கை குறைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் கூட உங்களுக்கு செமையாக இருக்கும், பின்னாடி தீம் கூட வருது உங்களுக்கு தெரியுதான் தெரியல, பின்னாடி பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குல்ல, தீம் ஆப்ஷன் வரையும் கொடுத்துருக்காங்க.
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்சஸில் ரவுண்ட் டெயில் ஸ்கொயர் ரெண்டுமே பார்த்தோம், அந்த வாரண்டி நானும் ரெண்டு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஃபுல்லாக ஒயர்ட் ஹெட்செட் பார்க்குறோம். ஒயர்ட் ஹெட்செட் பார்த்துட்டோம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நான் நார்மல் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நம்மகிட்ட லோக்கல் குவாலிட்டியே இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங்கோட 999 MRP. அது பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரெட், இது கிளிய வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. அந்த த்ரெட்டோடைய குவாலிட்டி செமையாக இருக்கும், நல்ல ரஃபோர்ட் யூஸ் பண்ணலாம், எத்தனை வருஷம் வேணாலும் உழைக்கும் நல்ல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 வரும். 200 சாம்சங் ஏகேஜி வித் பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே பக்காவாக வந்துடும். அதுக்கப்படுத்து பார்த்தீங்கன்னா சாம் இது போட்டில் வரும். போட்டில் நீங்கள் பார்த்தோன்னே பேக்கிங்கை பார்த்துட்டு நல்லா இருக்காதுன்னு நினைக்கலாம். போட்டோடைய உள்ள பேக்கிங் நான் காமிச்சிட்டு பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டோட பேக்கிங் வந்துடும். இதுக்குள்ளே ஒரு பேக்கிங் வரும் உண்டு பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டி. இது நான் சொன்ன மாதிரி அந்த பியாத த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி. போட்டோடைய லோகோ உங்களுக்கு சைடில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுன்ற மென்ஷன் ஆகிடும். மைக்குக்கிட்டே உங்களுக்கு போட்டுன்ற இந்த மென்ஷன் ஆகிடும். இந்த பார்த்தீங்கன்னா இது கூட கேப் மாதிரி வந்து அது ஹெட்செட்டை பொறுத்தவரை ஒயர் ஹெட்செட் கொஞ்சம் நாளில் ஒருக்காது கேட்காம போகணும் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி குவாலிட்டி. பேஸே வந்து ஏர்பாட்ஸ் அந்த ஆப்பிள் அந்த ப்ராடக்ட் அளவுக்கு கொடுக்குது சவுண்ட் எஃபெக்ட். நானே ஓனியஸ்க்கு லேப்டாப்லாம் நான் இது பார்க்கும்போது இதுக்கெலாம் நான் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஓகே ஓகே. இதோட ப்ரைஸும் 200 தான் வரும். எப்பவுமே லோ குவாலிட்டி 20 ரூபா கொடுக்குறாங்க 30 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம 20 ரூபா 30 ரூபா கொடுக்குறது எது காரணம்னா வந்து டெம்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி எல்லாமே அதுதான் மக்கள் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஒரு ஸ்டைல். அது எப்படின்னா வந்துட்டு இந்த 20 ரூபா 30 ரூபா வந்து 20 ரூபா 30 ரூபா வருஷத்துக்கு வாங்க வைக்கிறது. அது அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லாபம், மக்கள் அதை செலவழிச்சினா அவங்களுக்கு தெரியாமே செலவழிச்சிருக்காங்க. இதெல்லாம் வாங்கினீங்கன்னா 3-4 வருஷம் யூஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே டேலியாக தான் போகுது. நீ அதிகமாக கொடுத்து அவ்வளோ காசு கொடுத்து எக்ஸ்ட் எதுக்கு வாங்கிட்டேன் நினச்சா அது உங்களுக்கு இப்படி தான் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிளில் இது 28 ஆப்ஷன் சொல்லுவாங்க, 20 வால்ஸ் அடாப்டர். இது பார்த்தீங்கன்னா வித் சீலிங் ஆப்பிள் வர மாதிரியே வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் பிரித்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 1900. இது நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் அடாப்டர் வராது. 11 மேலே தனியாக தான் அடாப்டர் வாங்கணும். அடாப்டர் உங்களுக்கு 2000 ஆகும். நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா 850 ஆகும் அடாப்டர். நம்ம அப்படியே அழிச்சு பாதி பாதி விலை கொடுக்குறோம். 1900 பாதி அப்படியே 850 கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க்ஸ் இருக்குது, மினி ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டெஸ்கோன்ற இந்த மோன் பிராண்ட் பவர் பேங்க். இது 3 மந்த்ஸ் வாரண்டியோட வரும், 10,000 mAh. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பேட்டரி பேக், ஐஃபோனோட யூஸருக்கு தெரியும் எல்லாமே. நம்ம பவர் பேங்க் மாதிரி அது ஐஃபோன் மேக்ஸ் சேஃப் பவர் பேங்க் சொல்லுவாங்க. இது ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 இயர்லி வருது. அமேசானில் 8,500 போட்டிருக்காங்க. நம்மளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 750 வரும், L15 ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா L12 பெரிய ஸ்பீக்கர் பூஃபர் மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா FM, USB, மெமரி கார்டு, ஆக்ஸ் கேபிள் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வரும், 999. அடுத்து ஐஒன், இது வந்து நம்ம மார்வாடி பிராண்டு, 3 மாதம் வாரண்டியோட வரும். இதோட ஸ்பீக்கரில் ஃபோன் ஸ்டாண்டு மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வீடு தெரியுது நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாண்டோட வந்துடும். இதோட 3 மந்த்ஸ் வாரண்டி வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 வரும். இதோட ப்ரைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஐஒன்லேயே சின்ன ஸ்பீக்கர் பென்ட்ரைவ் எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் 650 வரும். இதுவும் 3 மந்த்ஸ் வாரண்டி வரும். இது விஐபின்றது நம்ம இந்தியாவில் பிராண்டு, தமிழ்நாட்டு ஒருத்தர் பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா விஐபியில் இது வந்து ஸ்மால்னு சொல்லுவாங்க. 10 hours பேக்கப் பேக் இருக்குது, 90 days வாரண்டி. இதுக்கு 3 மந்த்ஸ் வாரண்டி வந்துடும். ஆக்ஸ் கேபிளாக இந்த மெமரி கார்டு எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 650 வரும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பூமில் இது பெரிய ஊஃபர் மாதிரி வரும். இது வந்து அதே மாதிரி 3 மந்த்ஸ் வாரண்டி எல்லாமே வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1200 வரும். எல்லாத்தையும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கும். அடுத்து நெக்பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இதில் மினி ஸ்பீக்கர் தான் நம்ம இதில் ரொம்ப ஃபேமஸானது. அது வந்து ரொம்ப டாப் ஸ்பெல்லிங், ஒரு கடையில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப போகிற ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாக நம்ம என்னோடய வீட்டிலே நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இன்னும் நல்லா இருக்கு குவாலிட்டி. இப்போ நம்ம ஓன் ரிவ்யூ வச்சு சொல்கிறேன். நிறைய பேர் காருக்குலாம் வாங்கிட்டு போவோம், கார் ஃபுல்லாகவே இது தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஸ்பீக்கர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வீட்டெலாம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஹாலில் வச்சிங்கன்னா போதும், 2 ரூம் ஃபுல்லாக கேட்கும். நம்ம வீட்டில் அப்படியே யூஸ் பண்ணுறோம். MRP அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 2500 போட்டு வித்துருக்காங்க உங்களுக்கு MRP ரேட். நம்மளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 450 வரும். இதோட டெமோ கூட நம்ம ஒன்று காமிச்சிடுறோம். ஓகே. சும்மா சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குங்க இவ்வளோதான், கையில் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு செம்ம ஹேண்டியாக இருக்கும், பேக்கெட்டில் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பின் வந்துடும் பின்னாடி. கண்டினியூஸ் ப்ளே பண்ணால் ஒரு 3 hours ப்ளே ஆகுது, ஒரு படம் பார்க்குற அளவுக்கு வருது. இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல நானே யூஸ் பண்ணுற வச்சு ரிவ்யூ கொடுக்குறேன். நம்ம சும்மா சொல்லணும்னு சொல்ல நல்லா ஒரு வருஷத்துக்கு மேலே உழைச்சிட்டு தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 450 வரும். பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்க் பார்த்துட்டோம், மினி ஸ்பீக்கர் அதோடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டார்டிங் வந்து நம்ம ரோல் இன்ஸ்லாம் ரொம்ப பண்ணுறது இல்லை. இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1+ வரும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் டைப், பேக்கெட்டில் மடிச்சு அப்படி வச்சுக்கலாம். இந்த வந்துட்டு உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் வரும். 1 day யூஸ் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். சார்ஜிங் வந்து 8 hoursலேருந்து 1 day நிற்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 வரும். இல்லை எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும், நான் வந்து கொஞ்சம் ஹெவி ரைடிங்லாம் போகணும், நான் 2-3 days அந்த மாதிரி நிற்கணும்னா இது போட் ராக்கர்ஸே 3-9 ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா இது அதோட குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும், மெமரி கார்டு ஆப்ஷன் இதுலேயும் வந்துடும். இது 2-3 days தாராளமாக நிற்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 வரும், 100 தான் வித்தியாசம். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும், எனக்கு ஒரு 3-4 days மேலே வேணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து 72 hours நான் ஸ்டாப் ப்ளே ஆகும்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ப்ளஸ்னு வரும் ஒன் ப்ளஸில். இது உங்களுக்கு 3 to 4 days தாராளமாக நிற்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் வந்து ஒன் ப்ளஸ், ரியல்மி, போட்டு, இந்த ரியல்மி, இந்த போஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 999 வரும். இந்த ஒன் ப்ளஸ் ஜெட்டு 1200 வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பட்ஸ்லேயும் நம்மகிட்ட வாரண்டி ஐட்டம் இருக்குது. நம்ம சொல்லியிருந்த மாதிரி இன்பேஸ்னு ஒரு பிராண்டு நம்ம ஓன் பிராண்டில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 6 months வாரண்டியோட வந்துடும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும் பேஸ்லாம். இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க 5 hours பெரிய சார்ஜ் பண்ணால் ரெண்டுமே கேட்குது, 5 hours நிற்குமா, 480 hours ஸ்டாண்ட் பேக் இருக்கும்னு சொல்கிறாங்க. வச்சு வச்சு திரும்ப 4 times திரும்ப சார்ஜ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்ஸில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ளைன் ஸ்டாப்ஸ் கலர் கலராக வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 150 கிடச்சிடும். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஜெப்ரானிக்ஸ் ஓஜி கீபோர்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல், இது ஜெப்ரானிக்ஸில் வரும். நிறைய ஆன்லைனில் கிளாஸ் இது பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கீபோர்டு வித் ஒயர்லெஸ் மவுஸ். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1500 வருது, வித் 1 year வாரண்டி வரும் இதுக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ மேக்ஸ். இது வந்து ஆப்பிளோடைய ப்ராடக்ட். இது ஆப்பிளோ காப்பி. நம்ம ஆப்பிளில் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துட்டோம். இதுவும் ஆப்பிள் ப்ராடக்ட்டில் ஒரு காப்பி. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரிஜினல் வந்து 60,000 வருது நியர்லி. இந்த கலர் ரொம்ப ரேரான கலர். இது வந்துட்டு ஏதோ ஒரு க்ரீன் சொல்லுவாங்க, கேலக்ஸி க்ரீனாக அதை சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த வால்யூம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து இப்படி ஸ்க்ரோலிங்கில் வந்துடும். நல்ல ப்ரீமியமாக இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு யூஸ் பண்ணுறவங்க, நார்மல் வேருக்கு யூஸ் பண்ணுறவங்க, படம் பார்க்குறவங்க செம்ம குவாலிட்டியாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் 1000.